வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. டெக்னாலஜியோட பரிணாம வளர்ச்சியை கண்டிப்பாக எல்லாருமே கண்கூடாக தான் பார்த்துட்ருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மார்ட் வாட்ச் அத்தியாவசிய பொருளாக மாறிடுச்சு. அதாவது ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கையில் கட்டலைன்னா மனுஷனாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது ஸ்மார்ட் வாட்ச். அதாவது பல சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. 5 லட்ச ரூபா வாட்ச் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி வந்து மக்கள் விரும்பக்கூடிய விஷயம், ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் எதிர்பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா, முன்னாடியெல்லாம் கம்பெனி எம்ப்ளாயீஸ் ஐடி கார்டு கழுத்தில் மாட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா பேண்ட் பேக்கெட்டில் கிளிப் மாதிரி வச்சாங்க. இது ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து விரும்பக்கூடியவங்க ஸ்டைலிஷாக எல்லாமே இருக்கணும். பேண்ட் பேக்கெட்டில் டேக் மாதிரி போடுற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், சிறுசாக இருக்கணும், போர்ட்டபிளாக இருக்கணும், அப்படி விரும்புகிறாங்க. அவங்களுக்கான ஸ்பீக்கர் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பெபிளோட கோமெட்டுங்கிற ஒரு ஸ்பீக்கர். இது வந்து பல கலரில் வருது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த ஸ்பீக்கரில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிற தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க போகிறோம். அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா இதை வாங்கிக்கலாம். பொறுமையாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் கூப்பன் கொடுத்துருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப்போட லிங்கும் கீழே கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கும் கீழே கொடுக்குறேன். கம்மி ரேட்டில் கேட்ஜெட்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ பாக்ஸை பிரித்தோம்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்சர் ரிலீஸ் பண்ணும்போது ஸ்பீக்கர் தான் இருக்குது. இந்த ஸ்பீக்கரை தவிர இது கூடவே யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. அப்புறமாட்டு 6 மாத கால கேரண்டி கார்டு ஒன்று இருக்குது. அப்புறம் சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஹூக்கு மாதிரி உங்களுக்கு தொங்க போடுறதுக்கு உங்களுக்கு ஹூக் மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐடி கார்டை பேக்கெட்டில் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு விதத்தில் ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க. வெயிட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு சிறுசாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது பாட்டு கேட்குறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஸ்பீக்கரை பொறுத்த மட்டும் என்ன தான் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் அவுட்புட்டை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா 5 வாட் ஸ்பீக்கர் ஓப்பன் ஸ்பேஸில் கேட்கும்போது 10 வாட் தரக்கூடிய ஒரு ஃபீல் வருது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கும் போது அது புரிய வரும். இனி இந்த ஸ்பீக்கரில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இல்லை, அதாவது ஸ்டேபிளான வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 3.25 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்கலாம். ஹெச்டி சவுண்டாக நீங்கள் உணரலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. இன்புல்ட்டாக இதில் மைக் இருக்குது. மல்டிபிள் பிளேயிங் ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. TWS கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்குது. தென் வந்து மெமரி கார்டு போடுறதுக்கு ஸ்லாட் தந்திருக்காங்க. இன்புல்ட்டாக எஃப்எம் இருக்குது. எஃப்எம் இருந்தாலும் யார் இந்த காலத்தில் அதை பயன்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வசதியும் இதில் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்பீக்கரோட டாப் சைடை பாருங்கள். மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அங்கே தான் கொடுத்துருக்காங்க. அழகாக பண்ணியிருக்காங்க. மைக் வந்து கால் பட்டனுக்கும் வால்யூம் கூட்டுறதும் குறைக்கிறது அந்த கண்ட்ரோலுக்கு நடுவில் தந்திருக்காங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக டிசைனர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவுட்புட்டும் எனக்கு திருப்திகரமாக இருந்துச்சு. நான் அதோட சாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. நண்பா, ஆடியோ சாம்பிள் கேட்டிருப்பீங்க. அதாவது எனக்கு திருப்திகரமாக இருக்குது. ஒர்த்தான ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தான் எனக்கு தோணுது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஆன்லைன் ப்ரைஸ் விற்கக்கூடிய விலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 ரூபாய் சார்ஜ் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோவை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு வந்து நம்ம சேனலோட பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுக்குறோம். 200 ரூபாய் தள்ளுபடிக்கான கூப்பன் கோடு நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட 899 ரூபாய் அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். 200 ரூபாய் சேவ் பண்ணுறீங்க. இதே மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் என்னால் வந்து பண்ண முடியும். அந்த குரூப்பில் கூகுள் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. பெருசாக வந்து நீங்கள் கேட்ஜெட்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள், நிறைய ஸ்டெப்ஸை நம்ம என் சைட்லேருந்து நான் எடுக்கிறேன் உங்களுக்காக. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை தந்திருக்கேன் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.